அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலில் இருக்க வீடியோவை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பிறக்க போகும் 2020 ஆண்டு ஜனவரி மாத பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிறக்க போகும் 2020 ஆண்டு எப்படி இருக்குமோ, சந்தோஷமாக இருக்குமா, அதிர்ஷ்டம் தேடி வருமா, புதிய வேலை கிடைக்குமா, வருமானம் வருமா என்ற எதிர்பார்ப்புகள் பல ராசிக்காரர்களுக்கும் இருக்கும். ஜனவரி மாதம் புத்தாண்டின் புதிய மாதம். இந்த முதல் மாதத்தில் சூரியன், சனி, புதன், கேது, குரு ஆகிய 5 கிரகங்கள் தனுசு ராசியில் கூடியுள்ளன. மகரம் ராசியில் சந்திரன், சுக்கிரன், மிதுனத்தில் ராகு, விருச்சகத்தில் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த கிரகங்களின் சஞ்சாரத்தின் அடிப்படையில் பலன்கள் எப்படி இருக்கும், பரிகாரம் என்ன என்று பார்க்கலாம். இந்த மாதம் கிரகங்கள் சில தனுசு ராசியிலிருந்து பிரிகின்றன. முதலில் சுக்கிரன் 9 தேதி மகரத்திலிருந்து கும்பம் ராசிக்கு மாறுகிறார். 13 தேதி புதன் தனுசுவிலிருந்து பிரிந்து மகரம் ராசிக்கு மாறுகிறார். 15 தேதி சூரியன் மகரம் ராசிக்கு செல்கிறார். மாத இறுதியில் அதாவது 24 தேதி தனுசு ராசியில் 2.5 ஆண்டு காலம் சஞ்சரித்த சனி பகவான் மகரத்திற்கு மாறுகிறார். மாத இறுதியில் மகரம் ராசியில் 3 கிரகங்கள் கூட்டணி இணைகின்றது. இந்த கிரகங்களின் கூட்டணி சஞ்சாரத்தினால் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கும் தொழில், வேலை, இடமாற்றம், பண வருமானம் எப்படி இருக்குன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். துலாம் ராசி நேர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு கோள்கள் சாதகமாக இருக்கிறது. குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பது சாதகம். குடும்ப ஆதரவு கிடைக்கும். ரொம்ப கோபமாக பேசாதீங்க. 3 வீட்டில் குரு புதன் சஞ்சரிப்பதால் பெயர் புகழ் கிடைக்கும். தகவல் தொடர்பு துறையில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் நடக்கும். அதே நேரத்தில் பாப கிரகங்களின் சஞ்சாரம் 3 வீட்டில் உள்ளதால் உங்களிடம் உள்ள பொருட்களை ஜாக்கிரதையாக வைத்துக் கொள்ளுங்கள். திருடு போக வாய்ப்பு இருக்கிறது. நிறைய பொருட்கள் வாங்க நினைப்பீங்க, தரமானதாக பார்த்து வாங்குங்க. இடம் வாங்கும்போது ஒரு முறைக்கு இருமுறை பார்த்து வாங்குங்க. சுபவிரிய செலவுகள் அதிகமாக இருக்கும். ராசி அதிபதி சுக்கிரன் முதல் சில நாட்கள் சுகஸ்தானத்தில் இருக்கிறார். சுக்கிரன் ஜனவரி 9 தேதிக்கு மேல் பூர்வ புண்ணியஸ்தானமான 5 வீட்டிற்கு இடப்பெயர்ச்சி அடைவது உங்களுக்கு நல்லது நடக்கும். வீடு பராமரிப்பு வேலைகளை செய்வீர்கள். செவ்வாய் 2 வீட்டில் சஞ்சரிக்கிறார். 2க்கு உடையவன் 2 வீட்டில் சஞ்சரிப்பது நல்ல அம்சம். அதே நேரம் நெருப்பு தொடர்பான காரியங்களில் கவனமாக இருக்கவும். இந்த மாதம் முழுக்க உங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். 3 வீட்டில் சனி, கேது, குரு, புதன், சூரியன் ஆகிய 5 கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. ஞாபக மறதி அதிகமாக இருக்கும். கேதுவும் சனியும் இணைந்து சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்தும். விலை உயர்ந்த பொருட்களை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். விலை உயர்ந்த நகைகளை போட்டுக்கொண்டு வெளியே போக வேண்டாம். பணத்தை அதிகமாக பாக்கெட்டில் பத்திரமாக வைத்து கொண்டு சுற்ற வேண்டாம். மாத இறுதியில் சனி நகர்ந்து 4 வீட்டிற்கு போகிறார். அர்த்தாஷ்டம சனி என்பதால் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து பண வரவு கிடைக்கும். குரு சொந்த வீட்டில் இருந்தாலும் சனி கேது சேர்க்கை அவரை அமைதியாக இருக்க வைத்திருக்காது. வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்க. கடன் கிடைக்கும், ஆனால் வாங்காதீங்க. திருமணம் பற்றி பேசலாம். திருமண தடைகள் நீங்கும். சுப நிகழ்ச்சிகளை பற்றி பேசலாம். பண வரவு அதிகமாக இருக்கும். தொழிலில் எந்த பாதிப்பும் இல்லை. வெளிநாடு போக யோகம் வரும். மாணவர்களுக்கு அற்புதமான மாதம். உற்சாகமாக தேர்வுகளை எதிர்கொள்வார்கள். சுக்கிரன் 4 வீட்டிற்கு நகர்ந்து சுக்கிரனுடன் சஞ்சரிக்கிறார். சூரியன் 4 வீட்டிற்கு நகர்ந்து சுக்கிரனுடன் சஞ்சரிக்கிறார். மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு நன்மைகளும் தீமைகளும் கலந்த மாதமாக உள்ளது. சுக வாழ்விற்கும் சொகுசு வாழ்விற்கும் காரகனான சுக்கிரனின் ராசியில் பிறந்தவர்கள் நீங்கள். உங்களது இயற்கை சுபாவத்தை மாற்றிக்கொண்டு எதிலும் சிக்கனமாக செயல்படுவது நல்லது. பொருளாதார ரீதியாக தேக்க நிலை நிலவினாலும் சர்ப்ப கிரகமான கேது பகவான் முயற்சி ஸ்தானமான
மூன்றில் சஞ்சாரம் செய்வதால் முயற்சிகளில் வெற்றி, எதிர்பாராத வகையில் பொருளாதார உதவிகள் கிடைத்து உங்களது அனைத்து குடும்ப தேவைகளும் எளிதில் பூர்த்தியாகும். எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்படுவது நல்லது. ஆடம்பர செலவுகளை குறைத்து கொண்டால் கடனின்றி வாழ முடியும். திருமணம் போன்ற சுப காரியங்கள் தங்கு தடையின்றி கைகூடி குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நிறைய போட்டி பொறாமைகளும் மறைமுக எதிர்ப்புகளும் நிலவினாலும் எதிர்நீச்சல் போட்டாவது லாபத்தை பெறுவீர்கள். கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டால் ஏற்றத்தை அடைய முடியும். வேலையாட்களின் ஒத்துழைப்பு ஆறுதல் தரும். உத்தியோக ரீதியாக உடன் பணிபுரிபவர்களை அனுசரித்து நடக்கவும். பழி சொற்களை சந்தித்தாலும் எதிர்பார்க்கும் உயர்வுகள் கிடைக்கும். சிலர் வேண்டிய இடமாற்றங்களை பெற்று குடும்பத்தோடு சேருவார்கள். அலைச்சல், டென்ஷன், உடற்சோர்வு போன்றவை ஏற்படலாம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அதிக முதலீடு கொண்ட செயல்களில் நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. எதிலும் தனித்து செயல்படாமல் குடும்ப உறுப்பினர்கள் பெயரில் செயல்படுவதும் கூட்டாளிகளை அனுசரித்து செல்வதும் வளமான பலனை ஏற்படுத்தும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது, உணவு விஷயத்தில் கட்டுப்பாட்டுடன் இருப்பது நல்லது. தேவையற்ற அலைச்சல் டென்ஷனால் உடல் நிலையில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படும் என்றாலும் பணிகளை சிறப்பாக செய்து முடித்து அனைவரிடமும் நற்பெயர் எடுப்பீர்கள். குடும்ப பிரச்சனைகளால் நிம்மதி குறையும் என்றாலும் எதையும் எதிர்கொண்டு ஏற்றத்தை அடைவீர்கள். பொருளாதார ரீதியாக பணவரவு சுமாராக இருந்தாலும் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவால் அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகும். திருமண சுப காரியங்கள் கைகூடும். குடும்பத்தில் நிம்மதி நிலவும். கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். நெருங்கியவர்களை அனுசரித்து நடப்பது, செலவுகளை குறைப்பது நல்லது. ராசியாதிபதி சுக்கிரன் இந்த மாதம் 4-5 சஞ்சரிப்பதாலும் முயற்சி ஸ்தானமான 3 மாத முற்பாதியில் சூரியன் சனி சஞ்சரிப்பதாலும் எல்லா வகையிலும் ஏற்றம் மிகுந்த பலன்களை அடைவீர்கள். முயற்சிகளில் வெற்றி கிட்டும். குடும்பத்தில் சுப காரியங்கள் கைகூடி மகிழ்ச்சி அளிக்கும். கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். பண விஷயங்களில் சிக்கனமாக இருக்கவும். உடல் ஆரோக்கியத்தில் அடிக்கடி பாதிப்புகள் ஏற்படலாம். அன்றாட பணிகளில் சுறுசுறுப்புடன் செயல்பட முடியும். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் மறதி, நாட்டமின்மை போன்றவை ஏற்பட்டாலும் முழு முயற்சியுடன் படித்தால் அதிக மதிப்பெண்களை பெற முடியும். தேவையற்ற நட்புகளை தவிர்க்கவும். அரசு வழியில் எதிர்பார்க்கும் உதவிகள் சில தடைகளுக்கு பின் கிடைக்கும். பெற்றோர் ஆசிரியரிடம் நற்பெயரை பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் பெண்களுக்கு அன்றாட பணிகளில் சுறுசுறுப்பாக செயல்பட முடியும். பணவரவில் நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் நெருங்கியவர்களின் உதவியால் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். திருமண வயதை அடைந்தவர்களுக்கு நல்வரன் தேடி வரும். பெரியோர்களின் ஆதரவு உண்டு. விவசாயிகளுக்கு விளைச்சல் சிறப்பாக அமைய நிறைய பாடுபட வேண்டி வரும். புழு பூச்சிகளின் தொல்லைகளால் வீண் செலவுகள் உண்டாகலாம். பங்காளிகள் மற்றும் உறவினர்களின் உதவியால் உங்களின் நெருக்கடிகள் குறையும். வாக்குவாதங்களை தவிர்க்கவும். அரசு வழியில் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். கடன்கள் குறையும். பணியில் வீண் அலைச்சல், பிறர் செய்யும் தவறுகளுக்கு பொறுப்பேற்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம். எதிர்பார்த்த பதவி உயர்வுகளும் நல்ல வாய்ப்புகளும் சிறு தடைக்கு பின் கிடைக்கும். சிலருக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றங்கள் கிடைக்கும். நிலுவையிலுள்ள சம்பள பாக்கிகள் தாமதமாக கிடைக்கும். உடன் பணிபுரிபவர்களின் ஒத்துழைப்பால் வேலை பழுவை குறைத்து கொள்ள முடியும். தொழில் வியாபாரம் செய்பவர்கள் எதிலும் சிந்தித்து செயல்பட்டால் ஏற்றங்களை அடைய முடியும். கூட்டாளிகளையும் தொழிலாளர்களையும் அனுசரித்து செல்லவும். தொழில் ரீதியாக மேற்கொள்ளும் பயணங்களால் சிறு சிறு அலைச்சல் ஏற்பட்டாலும் அதன் மூலம் அனுகூலங்களும் உண்டாகும். பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தி செய்ய நினைக்கும் காரியங்களில் கவனமுடன் நடந்து கொள்ளவும். பணவரவில் ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் சிந்தித்து செயல்படுவது, பிறரை நம்பி முன்ஜாமீன் கொடுப்பது போன்றவற்றை தவிர்க்கவும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியும். வம்பு வழக்குகளில் இழுபறி நிலையே நீடிக்கும். வெளியூர் தொடர்புகள் மூலம்
பொருளாதார மேன்மை உண்டாகும். பெயர் புகழை காப்பாற்றி கொள்ள அரும்பாடுபட வேண்டியிருக்கும். மக்களின் ஆதரவும் எதிர்பார்த்தபடி இருக்காது. முயற்சிகளில் இடையூறுகளை சந்திக்க நேரிடும். பெரியோர்களின் ஆசியால் ஓரளவுக்கு நற்பலன்களை அடைய முடியும். கட்சி பணிகளுக்காக செலவு செய்ய நேர்ந்தாலும் அதன் மூலம் அனுகூலங்களை அடைவீர்கள். பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கவும். பொருளாதார ரீதியாக தேக்க நிலை இருந்தாலும் நல்ல வாய்ப்புகள் கிடைத்து உங்கள் பெயரை காப்பாற்றிக் கொள்ள முடியும். தேவையற்ற அலைச்சலால் அமைதி குறையும். மறைமுக எதிர்ப்புகள் அதிகரிக்கும். உடனிருப்பவர்களிடம் பேச்சில் எச்சரிக்கையாக இருக்கவும். பயணங்களால் அலைச்சல் ஏற்பட்டாலும் அதன் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் துர்க்கையம்மனை வழிபடலாம், நல்லதே நடக்கும். உங்களுக்கான ஜனவரி மாத சந்திராஷ்டம தினங்கள் 6/1/2020 இரவு 8:36 மணி முதல் 9/1/2020 அதிகாலை 3:49 மணி வரை. இனநேர்களே, உங்கள் ராசிக்கான இந்த புத்தாண்டு 2020 ஆண்டிற்கான ஜனவரி மாத பலன்களை பார்த்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.